வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அதோடு தொடர்புடைய விஷயங்களும் தான் பார்க்க போகிறோம் ஸோ மாணவர்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இலவச தேர்வில் தவறாம கலந்துக்கோங்க ஸோ நம்முடைய டெலிகிராம் லிங்க்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்முடைய செஞ்சி ஸ்டி ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி சார்பாக இலவசமாக குரூப் டூ தேர்விற்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது இந்த வகுப்புகள் தொடர்பான விஷயங்கள் டெலிகிராம் லிங்கில் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ அதனால் மாணவர்கள் டெலகிராமில் இணைந்துக்கோங்க இந்த வகுப்பு பற்றிய விஷயங்கள் வகுப்பு எப்போ எந்தெந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய எஸ்டிஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பாக வெற்றிகரமாக குரூப் டூ டெஸ்ட் பேச்சும் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சும் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் குரூப் டூ பார்த்திங்க அப்படின்னா இரண்டு பாடங்கள் முடித்திருப்பார்கள் இன்றோடு மிகச்சரியாக இந்த இன்னை தேதியோட ரெண்டு பாடங்கள் முடித்திருப்பாங்க அதாவது பாலிட்டியும் யூனிட்டி எயிட் தமிழக வரலாறு பண்பாடு அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு பாடங்கள் முடித்து அந்த ரெண்டு பாடங்களுக்கான முழு தேர்வையும் எழுதியிருப்பாங்க ஃபுல் டெஸ்ட்டுமே எழுதியிருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கு போர்ஷன் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு பிளஸ் மேக்ஸு அந்த சப்ஜெக்ட்ஸ் வரும் ஓகேவா அதே போல் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த குரூப் ஃபோர் தேர்வுடைய இரண்டாவது தேர்வு நாளை நம்முடைய மாணவர்கள் எழுதுகிறாங்க ரைட்டாக ஸோ நாளைக்கு வந்து நம்முடைய மாணவர்கள் எழுதுகிறாங்க அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போல் இந்த டெஸ்ட் பேச்சில் இணையணும் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சை குரூப் டூ டெஸ்ட் பேச்சுக்கான அட்மிஷன் முடிஞ்சிச்சு குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இருக்குது ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெஞ்சு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பேர் டிஸ்ட்ரிக்டே மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வில் ஒவ்வொரு நபரும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடை ரைட்டாக ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் முதல் நாள் முதல்கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் நம்முடைய டெஸ்ட் டெஸ்ட்டு பேச்சும் நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸும் நம்முடைய ஆஃப்லைன் கிளாஸஸுமே போய்கிட்டுருக்கு ஓகேவா ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸில் என்ன பெனிஃபிட்னா நம்ம நேரடியாக பார்க்குறதுனால வந்து நேரடியாக பார்த்து பேசுகிறதுனால அவங்க எப்படி படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்கங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அதனால் ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ தேர்ந்திருக்கு குரூப் டூ டே குரூப் டூக்கு தான் டேரெக்டாக நடக்குது ஸோ அந்த ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு இங்கே தங்கி படிக்கிறதுக்கு தேவை விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஓகேவா செஞ்சியில் தங்கி நம்மக்கிட்ட படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான அதுக்கான வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும் ஓகேவா சரி ஸோ கரண்ட் அஃபர்ஸும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நாளைக்கு சண்டே நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஓகேவா நவம்பர் லெவன் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு தேசிய கல்வி தினம் அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படிம்பாங்க தேசிய கல்வி தினம் ஓகேவா ஸோ இந்த தேசிய கல்வி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்னா லெவன் லெவன் ஓகே ஸோ தேதியும் பதினொன்று மாதமும் பதினொன்று ஓகேவா அப்போ நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படிங்கிறது லெவன் லெவனில் கடைபிடிக்கப்படுகிறது எந்த வருஷத்துலேருந்து இதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கடைபிடிக்கிறாங்க ஓகேவா எந்த ஆண்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து கடைபிடிக்கிறாங்க ஏன் சார் இதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் ஓகேவா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் நம்முடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் மற்றும் நீண்டகால கல்வி அமைச்சர் ஓகேவா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரும் அவர் தான் அதே போல் சுதந்திர இந்தியாவில் தற்பொழுது வரைக்கும் மிக நீண்ட காலம் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவரும் அவர் தான் எனவே அவருடைய பிறந்த நாளை நம்ம கல்வி தினமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் முடிவு பண்ணியிருப்பாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஓகேவா ஸோ அப்போ தேசிய கல்வி தினம் அப்படிங்கிறது எந்த அமைச்சகம் சார்பில் கொண்டாடப்படுகிறதுன்னு கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வியாக கேட்கலாம் மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் ஓகேங்களா ஸோ அதை தாண்டி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா இவ் அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிச்சுருக்கும் ஓகேங்களா ஸோ பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிச்சுருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டில் இப்போது சமீபத்தில் கூட பாரத ரத்னா விருதுகள் பத்மஸ்ரீ விருதுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா பாரத ரத்னா கொடுக்கல பத்மஸ்ரீ விருதுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இந்த கேள்வியை இந்த இந்த சீசனில் முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது ரைட்டா அப்போது அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய கல்வி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு டைரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டால் அது வந்து நவம்பர் லெவனோட முடிஞ்சிடும் ஓகேவா குரூப் ஃபோர் தேர்வோடு முடிஞ்சிடும் அதுவே தேசிய கல்வி தினம் யாரோட பிறந்தநாளை வச்சு கடைபிடிக்கிறாங்க இல்லை எந்த அமைச்சகம் கடைபிடிக்குது அவர் அவர் தொடர்பான விஷயங்கள்னு கோக்கி போட்டு அங்கே உள்ள போய் கேட்டால் அது எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூ லெவலான கொஷினாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம ஒரு நடப்பு நிகழ்வுகளில் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கவர் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கேள்வி கேட்கறதுக்கு பாசிபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான் குரூப் டூ எக்ஸாமுக்கு கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் குரூப் ஒன் எக்ஸாம் கேட்டாலும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் சரி ஸோ அப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் தேசிய கல்வி தினம் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது யாருடைய பிறந்தநாளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்தநாள் அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் சுதந்திர இந்தியாவுடைய முதல் மற்றும் நீண்டகால கல்வி அமைச்சர் அதே மாதிரி இந்த கல்வி தினம் அப்படிங்கிறது எந்த அமைச்சகம் கொண்டாடுறாங்க அப்படின்னா மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஓகேவா ரைட் இதே போல் மாநில கல்வி தினம்னு தமிழ்நாடு அரசு ஒன்று கொண்டாடுது ஓகேவா ஸோ மாநில கல்வி தினம் அப்படின்னு சொல்லி கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோம் அது என்றைக்கு சார் அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ஓகேவா ஸோ ஜூலை பதினஞ்சு கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் ஓகேவா காமராஜருடைய தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் ஓகேவா ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசால் ஜூலை பதினஞ்சை கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் எப்பொழுதிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு மாணவர்களாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் அதற்கடுத்து பாயிண்ட் நம்பர் டூ என்ன சார்னா இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க ஓகேவா இருபத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க யாருக்கு சார் அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் ஓகேவா அங்கன்வாடி மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஓகேவா விடோவுக்கும் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோருக்கு அங்கன்வாடி மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அரசாணை நிறைவேற்றியிருப்பாங்க எந்த மாநில அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் ஓகேவா சாப்பா சமீபத்தில் எந்த மாநிலம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அரசாணை பிறப்பித்ததுன்னு கேள்வி கேட்பாங்க கர்நாடகா அரசு கேரளா அரசு தமிழ்நாடு அரசு நாலு அரசு கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க மாணவர்கள் மறக்காமல் ஞாபகம் ரைட்டா ரைட்டாக ஸோ தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இப்போது இந்த அங்கன்வாடி பணியிடங்கள் அப்படிங்கிறது எந்த அமைச்சு எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசுடைய சத்துணவு திட்டம் ஓகேங்களா சத்துணவு திட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதில் உங்களோட ரெண்டாவது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா சத்துணவு திட்டம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது ஓகேவா ஸோ அப்போ சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் மறக்காமல் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது ஆளுநர்கள் மாநாடு ஓகேவா கவர்னர்ஸ் சப்மிட் ஐம்பத்தி ஒன்றாவது மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு வருஷத்துக்கு ஒரு முறை சந்தித்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா இந்த மாதிரி தங்கள் மாநிலத்தில் மேற்கொள்ளக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் பற்றி தங்கள் மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் பற்றி குடியரசுத் தலைவருக்கு தெரியப்படுத்துவாங்க அதுதான் இந்த மாநாட்டில் நடக்கூடிய விஷயம் ஸோ அப்போ இந்த மாநாடு யார் தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தலைமையில் நடக்கும் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஓகேவா ஐம்பத்தி ஒன்றாவது ஆளுநர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் டெல்லியில் யார் தலைமையில் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தலைமையில் ஸோ இப்போது இருந்து யார் அந்த மாநாட்டில் கலந்துட்டு அப்படின்னா தற்பொழுதைய தமிழக ஆளுநரான ஆர் என் அதாவது ரவீந்திரநாத் ரவி அவர்கள் கலந்து கொள்கிறாரு ஓகேவா ஸோ தமிழ்நாட்டிலருடைய ஆளுநரான ஆர் என் ரவி அவர்கள் ஐம்பத்தி ஒன்றாவது ஆளுநர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டெல்லிக்கு போயிருப்பாங்க ரைட் ஸோ அதற்கடுத்து நூற்றி ஒன்றாவது நாடு ஓகேவா நூற்றி ஒன்றாவது நாடு இது என்ன சார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லி இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் நூற்றி ஒன்றாவது நாடாக அமெரிக்கா இணைஞ்சிருக்கு இணைஞ்சிருச்சு ரைட்டா ஸோ சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் நூற்றி ஒன்றாவது நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா யுஎஸ்ஏ ஏ ஓகேவா ஸோ அப்போ அமெரிக்கா சார்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய சார்பாக இந்த கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் மாநாடு கிளாஸ் கிளாஸ்கோ மாநாடு இருக்கு இல்லையா ஸோ அந்த கிளாஸ்கோ மாநாட்டில் அமெரிக்க அதிபருடைய சார்பாக ஜான் கெர்ரி ஜான் கெர்ரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு சார்னா இந்த இணை இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறார் ஓகேவா ஸோ அப்போ சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் நூற்றி ஒன்றாவது நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் கிளாஸ்கோ மாநாட்டில் அமெரிக்க அதிபர் சார்பாக ஜான் கெர்ரி அப்படிங்கிறவர் கையெழுத்து போட்டு இணைஞ்சிக்கிறார் ஓகேவா ஸோ அப்போ சக்தி கூட்டமைப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குரு கிராம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் இந்த மாநாடு இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் மாநாட்டில் தான் டிசைன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸில் இதோடய தலைமையிடம் எங்கே அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இது உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தலைமையிடம் எங்கே இருக்குது சார் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குரு கிராம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் ஓகேவா சரி ரைட் ஸோ அப்போது நிறுவப்பட்டது எங்கே அப்படின்னா பாரிஸில் ரைட்டா இப்போது இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் அஜய் மாத்தூர் ஓகேவா சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புடைய தற்பொழுதைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் அஜய் மாத்தூர் ஓகே அதுக்கடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உலகளாவிய காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு ஓகே உலகளாவிய காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற அமைப்பு உலகளாவிய காலநிலை மாற்ற செயல்திற குறியீடு வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பத்தாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் நம்ம எத்தனாவது இடத்துல தான் இருந்தோம்னா பத்தாவது இடத்துல தான் இருப்போம் அதே போல் இந்த ஆண்டும் நமக்கு பத்தாவது இடம்தான் இன்னும் சொல்ல போனோம்னா தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது முதல் பத்து இடங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க மூணு இடமு மூணு வருஷமுமே நம்ம வந்து பத்தாவது இடத்துல தான் இருக்கோம் ஓகேவா ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டு என்ன சார் அப்படின்னா இந்த உலகளாவிய காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முதல் மூன்று இடங்கள் அப்படிங்கிறது காலியாகவே இருக்குது ஓகே முதல் மூன்று இடங்களில் யாருமே கிடையாது காலியாகவே இருக்குது நான்காவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் டென்மார்க் நாடு இருக்குது ஓகேவா ஸோ காற்றாலைகளின் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய டென்மார்க் அப்படிங்கிற நாடு தான் வந்து நான்காவது இடத்துல இருக்குது ரைட்டா ஸோ காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா டென்மார்க் முதல் மூன்று இடங்களில் எந்த நாடுகளுமே இல்லை ஓகே ரைட் ஸோ அந்த அந்த பாயிண்ட்டை மறக்காமல் நியாயம் வச்சுக்கோங்க இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா பத்தாவது இடத்துல இருக்குது தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நம்ம பத்தாவது இடத்துல தான் இருக்கும் அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சார்னா மதுரை உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் ஓகேவா ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் ஒரே நேரத்தில் வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாற்றிலே முதல் முறையாக எட்டு பெண் நீதிபதிகள் பணியாற்றுறாங்க சார் ஓகே ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் இப் தற்பொழுது தான் வந்து என்ன பண்ணாங்க சார்னால் அட் டைம் ஒரே டைமில் பத் எட்டு பெண்கள் பணியாற்றுகிறார்கள் நீதிபதியாக ஓகேவா ஸோ அந்த உயர்நீதிமன்ற வரலா வரலாற்றிலேயே இதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது மதுரை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது முக்கியமாக கேட்பாங்கன்னு ஞாபகம் மதுரை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட நாள் எப்போ சார் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழு அதாவது ஜூலை இருபத்தி நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ஓகேவா ஸோ ரெண்டு நாளுங்கிறத கீவேர்டாக ஞாபகம்க்குவோங்க ஜூலை இருபத்தி நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை திறக்கிறாங்க இதை யார் திறந்து வைக்கிறா அப்படின்னு சொன்னால் அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லகோத்தி அப்படிங்கிறவர் திறங்கி வைக்கிறார் ஓகேவா ஸோ லகோத்தி அப்படிங்கிறவர் திறந்து வைக்கிறார் இந்த சென்னை மதுரை கிளை வந்து எத்தனை மாவட்டங்களுக்கான விசாரணைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினான்கு மாவட்டங்களுக்கான விசாரணையை இவங்க மேற்கொள்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னா பதினான்கு மாவட்டங்களுக்கான விசாரணைகள் மேல்முறையீடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை கிளையை விசாரிச்சுக்கும் ரைட்டா சரி ஸோ அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் முதல் முறையாக எட்டு பெண் நீதிபதிகள் பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க மதுரை கிளை துவக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு துவக்கி வைத்தவர் அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லஹோத்தி எத்தனை மாவட்டங்களுக்கான விசாரணைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் பதினான்கு மாவட்டங்கள் ஓகேவா ரைட் அதுக்கடுத்து சன்ரைஸ் ஓகேவா ஸோ சன்ரைஸ் ஓவர் அயோத்தியா இது வந்து கொஞ்சம் இந்த அந்தியான்னு இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அந்த அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் சன்ரைஸ் ஓவர் அயோத்தியா ஓகே நேஷன்ஹுட் இன் அவர் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஓகேவா சன்ரைஸ் ஓவர் அயோத்தியா நேஷன்ஹுட் இன் அவர் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கா சார் அப்படின்னு சொன்னால் சல்மான் குர்ஷித் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கியமான பிரபலம் ஓகேவா ஸோ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சல்மான் குர்ஷித் அப்படிங்கிறவர் எழுதினது என்ன புக்கு சார் அப்படின்னா சன்ரைஸ் ஓவர் அயோத்தியா நேஷன் ஹுட் ஃபார் இன் அவர் டைம்ஸ் ஓகேவா அதாவது அயோத்தி தீர்ப்பு வருது இல்லையா அயோத்தி ராமர் கோயில் தொடர்பான தீர்ப்பு வரும்பொழுது அந்த தீர்ப்பை விவரித்து அந்த அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் ஓகேவா ஸோ அயோத்தி தீர்ப்பு தொடர்பான விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடியது தான் இந்த சன்ரைஸ் ஓவர் அயோத்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஓகேவா ஸோ அதே போல் இன்னொரு புத்தகம் என்ன சார் அப்படின்னா நேரு த டிபேட்ஸ் த டிஃபைண்ட் இண்டியா ஓகேவா நேரு த டிபேட்ஸ் தட் டிஃபைன்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரெண்டு பேர் இணைந்து எழுதியிருக்கிறாங்க யார் சார் அப்படின்னா தமன் ஓகேவா திரிபுர் தமன் சிங் அண்ட் அடில் ஹுசைன் திரிபுர்தன் சிங் அண்ட் அடில் ஹுசைன் ரெண்டு பேரும் சேர்ந்து நேருவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க சல்மான் குர்ஷித் அப்படிங்கிறவர் அயோத்தியா தீர்ப்பு அயோத்தி தீர்ப்பு குறித்த ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் ரைட்டா ஸோ அதுக்கடுத்து ஹார் பிங்கர் ஓகேவா ஹார் பிங்கர் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற பேரில் முதலாவது குளோபல் ஹேக்கதான் ஓகேவா ஸோ முதலாவது குளோபல் ஹேக்கதான் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி ஓகேவா ஸோ ரிசர்வ் வங்கி ஹேக்கதான் அப்படின்னு என்ன சொன்னால் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரைட்டா ஸோ உலக குளோபல் ஹேக்கதான் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிகளோட ஒரு டேர்ம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார் ஃபிங்கர் அப்படிங்கிற பேரில் ஓகேவா ஹார் ஃபிங்கர் அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான முதலாவது குளோபல் ஹேக்கதான் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த ஹார் இந்த ஹே ஹேக்கதானுடைய கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா ஸ்மார்ட்டர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஸ்மார்டர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே பாதுகாப்பானதாகவும் எளிமையானதாகவும் மாற்றக்கூடிய நோக்கில் முதலாவது குளோபல் ஹேக்கரான வந்து ரிசர்வ் வங்கி நடத்துது ரைட் ஸோ ரிசர்வ் வங்கியுடைய தற்பொழுதைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சக்தி காந்ததாஸ் அவர் எத்தனாவது ஆளுநர் அப்படின்னா இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் ஓகேங்களா ஸோ ரிசர்வ் வங்கியுடைய முதல் ஆளுநர் யார் சார் அப்படின்னா ஆஸ்போன் ஸ்மித் ரிசர்வ் வங்கி ஆரம்பித்தது ரிசர்வ் வங்கியுடைய பணிகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து நிறைய டைம் பார்த்துருப்போம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரே நாடு ஒரே சட்டம் வரைவு அறிக்கை ஓகேவா ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற பேரில் வரைவு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க அது என்ன சார் வரைவு அறிக்கை அப்படின்னா என்ன சார்னா டிராஃப்டு ஓகேவா டிராஃப்டு அதாவது நம்முடைய அரசியலமைப்பை உருவாக்கி நம்ம அரசு அந்த வரைவு குழுவினர் என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா ம பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க அதாவது இதுதாங்க நாங்கள் உருவாக்கணும் இதில் எதனா சேர்க்க வேண்டியது நீக்க வேண்டியது எதா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரே நாடு ஒரே சட்டம் குறித்த வரைவு அறிக்கை தயாரிக்க எந்த நாடு முடிவு செய்திருக்கு அப்படின்னா இலங்கை ஓகேவா ஸோ இலங்கை இந்த அறிக்கை தயாரிப்பதற்காக பனிரெண்டு பேர் கொண்ட குழு ஏற்படுத்தியிருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இந்தியர்கள் அதாவது மூன்று தமிழர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ ஒரே நாடு ஒரே சட்டம் குறித்த வரைவு அறிக்கை தயாரிக்க மூன்று தமிழர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இலங்கையுடைய அதிபர் யார் சார் அப்படின்னா கோத்தப்பைய ராஜபக்சே ஓகேவா ஸோ கோத்தப்பைய ராஜபக்சே அப்படிங்கிறது தான் இலங்கையுடைய தற்போதைய அதிபராக இருக்கிறார் ரைட் ஸோ அதுக்கடுத்து இந்தியாவுடைய எழுபத்தி ஒன்றாவது கிராண்ட் மாஸ்டர் ஓகே இந்தியாவுடைய எழுபத்தி ஒன்றாவது கிராண்ட் மாஸ்டராக யார் தேர்வாகி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கல்ப் குல்தா அப்படிங்கிறவர் ரைட்டா இந்தியாவுடைய எழுபத்தி ஒன்றாவது கிராண்ட் மாஸ்டராக யார் தேர்வாகி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கல்ப் குப்தா அப்படிங்கிறவர் தேர்வாகி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுக்கடுத்து யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் சிட்டி நெட்ஒர்க் ஓகேவா க்ரி யுசிசிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டி நெட்ஒர்க் ஓகேவா UCCN அப்படிங்கிறது இந்த நெட்வொர்க்கில் புதிதாக இந்தியாவுடைய எந்த நகரம் இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் இணைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் அப்படிங்கிறது யுனெஸ்கோடைய க்ரியேட்டிவ் சிட்டி நெட்ஒர்க்கில் சமீபத்தில் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் போங்க இந்த க்ரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க் ஒர்க் பார்த்தினா மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம் மாணவர்கள் மறக்காமல் குறி குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னாடியே உங்களுக்கு பன்னிரெண்டாவது தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அப்லோட் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாளை எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து நாளை மாலை எட்டு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் முதல் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமான நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நம்முடைய டெலிகிராம் சேனலில் நடைபெறும் ஸோ இங்கே தங்கி படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் நான்கு மாதம் வந்து தேர்வு வரைக்கும் நீங்கள் உட்காந்து படித்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வீட்டுக்கு போகலாம் ஓகேவா சார் நமக்கு ஒரு வேலை நிச்சயமாக வரும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நம்ம நிச்சயமாக வேலைக்கு போகலாம் ஸோ அதற்கான முயற்சிகளை நாங்கள் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றும் உங்களுடன் வெற்றியின் வழிகாட்டியாக எங்களுடைய சி ஐஏஎஸ் அகாடமி இருக்கும் நன்றி வணக்கம்